நாஞ்சில் சம்பத்துக்கு அண்ணா விருது. தமிழ்நாடு அரசின் சார்பில் 2021 தமிழ் வளர்ச்சித்துறை விருது பெறுபவர்களின் விவரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி அண்ணா விருது இலக்கிய பேச்சாளரும் திராவிட பற்றாளருமான நாஞ்சில் சம்பத்துக்கு வழங்கப்படுகிறது. இதேபோல மகாகவி பாரதியார் விருது பாரதி கிருஷ்ணகுமாருக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது புலவர் செந்தலை கௌதமனுக்கும், சொல்லின் செல்வர் விருது சூர்யா சேவியருக்கும், சிங்காரவேலர் விருது மதுக்கு ராமலிங்கத்துக்கும், தமிழ் தாய் விருது மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கும், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது முனைவர் ரா சஞ்சீவி ராயருக்கும் வழங்கப்படவிருக்கிறது. தேவநேய பாவனர் விருது முனைவர் குவரசேந்திரனுக்கும், உமரப்புலவர் விருது நாமமதுவுக்கும், கி ஆப்பே விருது முனைவர் மா ராசேந்திரனுக்கும், கம்பர் விருது பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கருக்கும், ஜி யு போப் விருது ஏ எஸ் பன்னீர்செல்வத்துக்கும், மறைமலை அடிகள் விருது சுகி சிவத்துக்கும், இளங்கோவடிகள் விருது நெல்லை கண்ணனுக்கும், அயோத்திதாச பண்டிதர் விருது ஞான அலாய்சியஸுக்கும் வழங்கப்படுகிறது. இவ்வாண்டு முதல் விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் விருது தொகை ₹1,00,000 உயர்த்தியும், ஒரு சவரன் தங்கப்பதக்கம், விருதுக்கான தகுதியுரை ஆகியன வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப் பெறுவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.